ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்வனாசன் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸில் அதாவது போடக்கூடிய டாப்பிக்கே வைல்ட் லைஃப் சீரீஸ். ஸோ இந்த வைல்ட் லைஃப் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகுது நிறையா பேத்துக்கு இருக்க டவுட்டுன்னு கூட சொல்ல முடியாது. எல்லா பேரும் இதை வந்து ஒரு நம்பிக்கையாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னதுன்னா, காட்டுக்கே ராஜான்னு சொல்லப்படுற சிங்கம் உண்மையிலே அது காட்டுக்கு ராஜா தானே. ஸோ அது எதுக்காக காட்டுக்கு ராஜான்னு சொல்லப்படுது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து புலி சிங்கம். ஸோ இந்த புலி காட்டு ராஜாவா சிங்கம் காட்டு ராஜாவா, நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் சொல்லுவீங்க. பட் இதில் இன்னும் நிறையா உண்மைகள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இப்போ வந்து புதுசாக மைக் வந்து செட் பண்ணியிருக்கேன். நான் வந்து தயார் செய்த மைக்கு. ஸோ நான் மேக் பண்ணது ஜீரோ காஸ்ட்டில். ஸோ இந்த மைக்கில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி ஓகே அப்படின்னா இந்த மைக் வச்சு பேசலாம், இல்லைனா என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். சூப்பரான வீடியோ வைல்ட் லைஃப் சீரீஸ் எபிசோட் 2. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். லயன் அதாவது சிங்கம், இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக காட்டுக்கு ராஜான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ சிங்கம் வந்து எதுக்கு காட்டு ராஜானா, முக்கியமானது அதோட பலம். ஸோ பலத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கத்தை எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ சிங்கத்தோட பலம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அண்டு அது சிங்கத்துக்கு காட்டுக்கு ராஜா அப்படின்றதுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தோட கர்ஜனை, சிங்கத்தோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக கேட்கும் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து உண்மைதான். ஸோ சிங்கத்தோட சவுண்டு வந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும், புலியோட சவுண்டு அந்த அளவுக்கு கேட்காது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்றாங்க. இன்னொன்று வந்து சிங்கத்தோட பியர்டு, அதாவது சிங்கத்துக்கு வந்து முன்னாடி இது முடி இருக்குல்ல பின்னாடி இந்த தாடி மாதிரி, ஸோ அந்த முடிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் கம்பீரத்தை கொடுக்கும், அதாவது ப்ரௌடான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் சிங்கத்துக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் வந்து புலியோட ஸ்ட்ராங்காக வந்து இன்னும் காட்டும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தை காட்டுக்கிறாதான்றாங்க. அண்டு சிங்கம் வந்து வாழ்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா சவானா காடுகள். அதாவது சவானா காடுகள்ன்றது எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்ச புல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷான புல்லும் இருக்காது, அடர்த்தியான காடும் இருக்காது, காஞ்ச புல்லுகள் மட்டும்தான் இருக்கும். இல்லை இதோட வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா 10-15 வருஷம். இதோட சயின்டிஃபிக் நேம் அறிவியல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான்தீரியா லியோ அப்படின்றதான் இதோட அறிவியல் பேர். அண்டு மகாமாலியா இனத்தை சேர்ந்தது. அண்டு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும், கார்னிவாஸ் இனத்தை சேர்ந்தது. அண்டு இதோட வெயிட்டு 190 கிலோ. அடுத்து இதோட ஃபீமேல் வந்து வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 130, ஃபீமேல் லயன் வந்து 130 கிலோ இருக்கும், மேல் வந்து 190. இப்போ நான் பார்க்க போகிறது தான் டைகர். ஸோ டைகரோட என்ன பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இனத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ டைகரோட இனம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஃபாரஸ்ட், அடர்ந்த காட்டில் மறைவான பகுதியில் வாழும். ஸோ காட்டுக்குள்ளே போனீங்கன்னா புலியை பார்க்கறது ரொம்பவே அதாவது. ஸோ முக்கியமானது என்னென்னா, சிங்கம் வந்து கூட்டாமல் தான் போய் வேட்டையாடும். அந்த சிங்கம் வந்து கூட்டமாக போனாலும் ஒரு யானையோ பெரிய ஒட்டக சிவங்கையோ வேட்டையாடுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ யானையெல்லாம் சிங்கம் அவ்வளோ சிங்கம் வேட்டையாட பயப்படும். பட் இந்த புலி வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாகவே போகாது, ஒன்று தனியாக போகும், இல்லைனா அதோட ஃபேமிலியோடு போகும். அதாவது பார்த்திங்கன்னா மேலும் ஃபீமேல் டைகரும் சேர்ந்து போகும், அது குட்டிகளுக்கு சாப்பாடு போடுறதுக்காக. ஸோ அப்படி போக பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா யானையை ஒரு புலி வந்து தனியாகவே நின்று வேட்டையாடிடும். ஸோ வேட்டையாடுன்றது வந்து 100% எப்பயும் நடந்தாது, 40% வந்து வேட்டையாடிடும், 60% வேட்டையாட முடியாது. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 10-17 வருஷம். இதோட அறிவியல் நேம் சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா பான்தீரியா டைகரிஸ். இதோட வேகம் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 49 கிலோமீட்டர் பர் ஹவரு, 49 கிலோமீட்டர் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவரு. இது வந்து சிங்கத்தோட கொஞ்சம் கம்மி தான். கிளாஸ் வந்து மாமலியா அதாவது பாலூட்டியனும், சிங்கத்துக்கு சொன்ன மாதிரி அதே தான் மாமலியா பாலூட்டியனும். மேல் வந்து பார்த்திங்கன்னா 100-130 கிலோ வரைக்கும் இருக்குது, இது சிங்கத்தோட வெயிட்டோட 2 மடங்கு அதிகம். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 100-170 கிலோ வரைக்கும் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தோட கொஞ்சம் அதிகம்தான். அண்ட் டயட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கார்னிவாரஸ் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அசைவ உண்ணி தான், புளி பசுத்தான புல்ல திங்கான்னு சொல்லுவாங்களே, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அசைவ உண்ணி. அடுத்து இதோட பாடி லென்த் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி, 6.5-7 அடி. சிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி லென்த்து 6.5 அடி. ஸோ பார்க்கும் போது பார்த்திங்கன்னா புலி வந்து எந்த அளவுக்கு பெருசு அப்படின்ற நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. புலி வந்து 6 அடி வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தோட கூட. அண்ட் புலி பார்த்தா அவ்வளோ பெருசாக தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான்
சிங்கத்தோட அந்த தாடி இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு பெரிய உருவத்தை கொடுக்குது. புலிக்கு வந்து மெலிஞ்ச உடல் தோற்றத்தை கொடுக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட அந்த தாடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புலி தான் பெருசாக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலியோட வந்து பெரிய உருவம் இருக்குது. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லைன் ஏதாவது பெண் சிங்கத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஏன்னா அந்த தாடி அந்த முடியெல்லாம் இருக்குது அது கழுத்தை சுற்றி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப மெலிஞ்சதாக இருக்கும். ஸோ புலிக்கு வந்து அப்படி மெலிஞ்சிருக்காது, தன தடிமனாக இருக்கும். இப்போ அவன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ புலி ராஜாவா சிங்கம் காட்டுக்கு ராஜாவா. ஸோ இது வந்து பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நம்ம வச்சு பார்த்ததில் நம்ம கிடச்ச ரிசல்ட்டு என்னதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டு என்னதுன்னா டைகர் விசஸ் லயனில் 65% புலி ஜெயிக்கும், 35% சிங்கம் ஜெயிக்கும். அதாவது இவன் ஃபைட் பண்ணான், புளியும் சிங்கமும் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இது வாழ்கிற புலி வந்து வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்தோனேஷியா இந்த மாதிரி இடங்களில், அதாவது அடர்ந்த காடுகளில். சிங்கம் வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா காய்ஞ்ச புல்கள் இருக்க அடர்த்தி இல்லாத காடுகளில் தான் வாழுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது தெரிஞ்சு புலி தான் தெரிஞ்ச காட்டுக்கு தான் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்காக தான் மெயினாக அண்ட் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வைல்ட் லைஃப் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வைல்ட் லைஃப்பில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வைல்ட் லைஃப் வீடியோ அண்ட் அனிமல்ஸு பெட்ஸு பெட் பேர்ட்ஸு வக்கான ஃபிஷஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.